தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிறிஸ்து சந்திரலிங்கம் முதலில் தலைப்பு செய்திகள் வலிகாமும் வடக்கில் வீடு வீடாக பதிவுகளை மேற்கொள்ளும் இராணுவம் முன்னாள் போராளிகளின் விவரங்களும் சேகரிப்பு இந்தியாவுக்கு எதிராக இலங்கையை பயன்படுத்த சீனாவுக்கு இடமளிப்பது தற்கொலைக்கு சமமானது அட்மிரல் கொலம்பகே தெரிவிப்பு பொது தேர்தல் பின்னடைவு குறித்து ஆராய சுயாதீன குழுவை நியமிக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் அரசியலுக்கு வரப்போவதில்லை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அறிவிப்பு கல்குடாவில் ரயிலுடன் மோதியது பட்டா வாகனம் சாரதி பலி தொடர்பனர் விரிவான செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள் யாய்ப்பாணம் மாவட்டத்தில் வலிகாமம் வடக்கில் உள்ள சில இடங்களில் வீடுகளுக்கு சென்று இராணுவத்தினர் முன்னாள் போராளிகள் பற்றிய விவரங்களை சேகரித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இன்று அதிகாலை கீரிமலை பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்ற இராணுவத்தினர் இருந்த அனைவரது விவரங்களையும் பதிவு செய்துள்ளனர் என்று குடியிருப்பாளர்கள் தகவல் வெளியிட்டுள்ளனர் அத்துடன் வீடுகளில் முன்னாள் போராளிகள் எவரேனும் இருக்கின்றன என்ற விவரங்களையும் ராணுவத்தினர் சேகரித்து வருவதாகவும் தகவல்கள் கூறுகின்றன முன்னாள் போராளிகள் யாராவது இருந்தால் உடனடியாக பதிவுகளை மேற்கொள்ளுமாறும் குடியிருப்பாளர்களிடம் இராணுவத்தினர் அறிவுறுத்தியுள்ளனர் முன்னாள் போராளிகளின் விவரங்கள் எதற்காக சேகரிக்கப்படுகின்றன என அப்பகுதி மக்கள் இராணுவத்தினரிடம் கேட்டபோது அது பற்றி எதுவும் கூற முடியாதும் தமக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு கிடைத்துள்ளதாக பதிலளித்தனர் என்றும் அங்குள்ள மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் பொதுமக்கள் பற்றிய தரவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்காகவே ராணுவத்தினரனால் தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது பொது தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் பதவியேற்றுள்ள சூழலிலும் ஜாழ்ப்பாண படைகளின் கட்டளை அதிகாரியாக மேஜர் ஜெனரல் சேனாரத் பண்டார பொறுப்பேற்றுள்ள சூழலிலும் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கு எதிராக இலங்கையை சீனா பயன்படுத்துவதற்கு இடமளிப்பது தற்கொலைக்கு சமமானது என்று இலங்கையின் புதிய வெளிவிவகார செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு அளித்துள்ள செய்தியிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இந்த செய்தியில் அவர் இலங்கை தனது நிலத்தையோ கடலையோ ஜாருக்கு எதிராக எவரும் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்காது குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக இலங்கையை பயன்படுத்துவதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் அவ்வாறு செய்வது தற்கொலை செய்வதற்கு சமமானது சீனாவின் கடற்படை விரிவாக்கம் உண்மையானது உலகின் இரண்டாவது பெரிய கடற்படையை சீனா கொண்டிருக்கிறது நான்கு ஆண்டுகளில் அவர்களால் நான்கு விமான தாங்கி கப்பல்களை கட்ட முடிந்துள்ளது இந்திய பெருங்கடலில் அவர்கள் மூலோபாய நலன்களை கொண்டிருக்கிறார்கள் அதுபோல ரஷ்யா ஜப்பான் பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற நாடுகளும் கூட இந்திய பெருங்கடலில் மூலோபாய நலன்களை கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது வரையான காலத்தில் அஞ்சூற்றி இருபத்தி ஐந்து வெளிநாட்டு போர்க்கப்பல்கள் இலங்கைக்கு வந்து சென்றுள்ளன இதில் முதலிடத்தில் இருப்பது இந்தியாதான் தான் இந்தியாவின் நூற்றி பத்து கடற்படை கப்பல்கள் இலங்கைக்கு வந்துள்ளன இரண்டாவதாக ஜப்பானின் எண்பது போர்க்கப்பல்களும் சீனாவின் நாற்பது போர்க்கப்பல்களும் இலங்கைக்கு வந்திருக்கின்றன எனவே கடந்த தசாப்தத்தில் சீனாவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என்பதில் எந்த அடிப்படையும் இல்லை அதேவேளை நாங்கள் இந்தியாவுக்கு பின்னர் ஜப்பானுக்கு தான் முன்னுரிமை அளித்துள்ளோம் எனவே சீனாவின் கடற்படை தளமாக இலங்கை மாறுமன்று அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பொது தேர்தலில் ஏற்பட்ட பெரும் பின்னடைவுகள் காரணங்களை கண்டறிவதற்காக சுயாதீனமான குழு ஒன்றை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன திருகோணமலையில் நேற்று நடந்த தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் தேர்தலில் கூட்டமைப்புக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள் குறிப்பாக தமிழரசுக் கட்சியின் வாக்கு வங்கியில் ஏற்பட்ட சரிவு உள்ளிட்டவை குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்போதே உள்ளக மட்டத்தில் இது பற்றி ஆராய்வது கலந்துரையாடுவதை விட சுயாதீன குழு ஒன்றை நியமித்து பின்னடைவுக்கான காரணங்களை கண்டறிவது பொருத்தமன்ற யோசனை முன்வைக்கப்பட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த ஜோசனையே தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் சுயாதீன குழுவை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதேவேளை இந்த சுயாதீன குழு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏற்பட்ட ஒட்டுமொத்த பின்னடைவு குறித்து ஆராயுமா அல்லது தமிழரசுக் கட்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவு குறித்து ஆராயுமா என்பது பற்றிய தெளிவான தகவல் எதையும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தான் மீண்டும் அரசியலுக்கு வர போவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார் வீடியோ மூலம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையொன்றிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீளமைக்கப்பட்டு புதிய தலைவருடன் முன்னகர்த்தி கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் சந்திரிகா குமாரதுங்க குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர கட்சியின் புதிய தலைவருக்கு ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்து கொண்டதற்கும் அரசாங்கத்தை அமைத்துள்ளதற்கும் சந்திரிகா குமாரதுங்க கண்டனம் தெரிவித்துள்ளார் ராயபக்சவினர் பின்பற்றும் அரசியலை தாம் ஒருபோதும் ஆதரிக்கப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ள சந்திரிகா மஹிந்த ராஜபக்ச நல்லதொரு தலைவர் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் மகிந்தவை போன்ற தலைவர் எதிர்க்கட்சியில் இல்லையென்றும் அதனால் தான் அவர்களால் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை என்றும் சந்திரிகா குமாரதுங்க குறிப்பிட்டுள்ளார் இன்று காலை ஆறு மணியுடன் முடிவடைந்த இருபத்தி நாலு மணிச்சாலங்களில் கொரோனா வைரஸ் தொற்றுள்ள நால்வர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று கோவிட் பரவலை தடுப்பதற்கான தேசிய நடவடிக்கை மையம் தெரிவித்துள்ளது இறுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ள நான்கு தொற்றாளர்களில் ஒருவர் துருக்கி ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பணியாளர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீதுவாவில் உள்ள விடுதியொன்றில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையிலேயே அவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன ஏனைய மூன்று புதிய தொற்றாளர்களில் ஒருவர் மாலைத்தீவிலிருந்தும் இருவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்தும் நாடு திரும்பியவர்கள் என்றும் கோவிட் பத்தொன்பது பரவலை தடுப்பதற்கான தேசிய நடவடிக்கை மையம் கூறியுள்ளது மாலை திரும்பியவர் கல்கிசை பகுதியில் பகுதியிலுள்ள விடுதியொன்றில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையிலேயே தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஆயிரத்தி ஐம்பத்தொரு பேர் கொக்கல மற்றும் கொஸ்கொட பிரதேசங்களிலுள்ள விடுதிகளில் சுயதன்மைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்று காலி மாவட்ட தொற்றுநோய் மருத்துவ நிபுணர் வெனிரோ கிளேசிங்க தகவல் வெளியிட்டுள்ளார் தீவி இந்தியா துபாய் அவுஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலிருந்து திரும்பிய ஆயிரத்துக்கும் அதிகமான இலங்கையர்கள் தற்போது கொக்கல கொஸ்கொட பிரதேசங்களிலுள்ள விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இராணுவத்தினரின் மேற்பார்வையின் கீழ் இவர்களை தனிமைப்படுத்தி கண்காணிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காலி மாவட்ட தொற்றுநோய் மருத்துவ நிபுணர் வெனுரகே சிங்க தெரிவித்துள்ளார் மாலைத்தீவிலிருந்து நானூற்றி தொன்னூற்றி ஓரு இலங்கையர்களும் இந்தியாவிலிருந்து நூற்றி அறுபத்தி மூன்று பேரும் துபாயிலிருந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு பேரும் ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகை தந்த இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து இலங்கையர்களுமே இங்குள்ள விடுதிகளில் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் பொது தேர்தல் முடிவடைந்த பின்னர் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இலங்கையர்களை மீள திருப்பி அழைத்துக் கொள்ளும் பணிகளை அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளது அடுத்து வரும் நாட்களில் மேலும் அதிகளவானோர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உள்நாட்டு காய்கறிகள் மற்றும் பல வகைகளை மத்திய விமான நிலையம் ஊடாக வெளிநாடுகளுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உள்ளூர் காய்கறி மற்றும் பல வகைகளை ஏற்றிய முதலாவது விமானம் இன்று அதிகாலை மத்தளை விமான நிலையத்திலிருந்து ஓமானின் மஸ்கட் விமான நிலையத்திற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளது இந்த விமானத்தில் இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு கிலோ காய்கறிகள் மற்றும் பலவகைகள் ஓமானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன நேற்றிரவு கட்டார் மற்றும் ஓமானில் தங்கியிருந்த நூற்றி ஐம்பது இலங்கையர்களுடன் மத்தள விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்திலேயே உள்ளூர் காய்கறிகள் மற்றும் பழங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இலங்கையர்களை திருப்பி அழைத்து கொள்ளும் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படும் விமானங்கள் பெரும்பாலும் பயணிகள் இன்றியே செல்வதால் அந்த விமானங்களில் காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை ஏற்றுமதி செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மட்டக்களப்பு கல்குடா பிரதேசத்தில் பாதுகாப்பு கடவையை உடைத்து கொண்டு சென்ற வாகனம் ரயில் மீது மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை நான்கு பதினைந்து மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கல்குடா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சந்தன விதானகே தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த எண்ணெய் தாங்கிய ரயில் மீதே பட்டா வாகனம் மோதியதாக தகவல்கள் கூறுகின்றன மட்டக்களப்பிலிருந்து பாசிக்குடா நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து கல்குடா ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள பாதுகாப்பு கடவையை உடைத்துக்கொண்டு ரயிலுடன் மோதியுள்ளது இந்த விபத்தில் வாகனம் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் வாகனத்தின் சாரதியான நாற்பத்தி எட்டு வயதுடைய செபஸ்தியான் அருள்நாதன் என்பவர் பலத்த காயங்களுடன் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கும் இரண்டு ரயில்கள் நாளை வரை சேவையில் ஈடுபடாது என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு ரயில் மார்க்கத்தில் கல்கமுவா ரயில் நிலையத்திற்கு அருகில் திருத்த வேலைகள் மேற்கொள்ளப்படுவதால் இன்றும் நாளையும் இரண்டு ரயில் சேவைகள் இடம்பெறாது என ரயில்வே திணைக்களத்தின் போக்குவரத்து அத்தியட்சகர் காமினி செனவிரத்ன தெரிவித்துள்ளார் வடக்கிற்கான எண்பத்தி ஒன்று மற்றும் எண்பத்தி இரண்டாம் இலக்கங்களைக் கொண்ட ரயில்களே சேவையில் ஈடுபடாது என்றும் ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது ஜாய்ப்பாணம் சாவகச்சேரியில் அலைபேசியில் உரையாடிக் கொண்டு ரயில் பாதையை கடக்க முயன்றவர் ரயில் மோதி படுகாயமடைந்துள்ளார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன சாவகச்சேரி சங்கத்தானை ரயில்வே கடவையில் இன்று அதிகாலை இந்தச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது சங்கத்தானே பகுதியில் அலைபேசியில் உரையாடிக்கொண்டு தண்டவாளத்தை கடந்து செல்ல முற்பட்டவர் மீது கொழும்பிலிருந்து ஜாழ்பாணை நோக்கி வந்து கொண்டிருந்த ரயில் மோதியுள்ளது கீழே விழுந்த அவர் தண்டவாளத்திலிருந்து வெளியேற முயன்றபோது அவரது கால் தண்டவாளத்தில் சிக்கியுள்ளது இதனால் அவரது கால் துண்டிக்கப்பட்டதாகவும் உடனடியாக சாவச்சேரி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட அவர் மேலதிக சிகிச்சைக்காக ஜால்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்றும் செய்திகள் கூறுகின்றன இந்த விபத்தில் சிக்கியவர் தென் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து வெளிநாடு செய்திகளை எதிர்பாருங்கள்